நடிகை அனுஷ்கா. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது கண்டிப்பாக அனுஷ்காவை தான் இருந்திருக்க முடியும். அவங்களுக்கு தமிழ்லேயும் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்காங்க. ஆனால் பாருங்கள், அவங்களோட துரதிர்ஷ்டம், அவங்க அந்த இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்துக்காக தன்னுடைய உடல் எடையை வந்து பயங்கரமாக கூட்டினாங்க. ஆனால் அந்த படத்துக்கு அப்புறம் அந்த எடையை கம்மி பண்ண முடியாமல் ரொம்பவே வந்து நொந்து போயிருக்காங்க. அதனாலேயே பல படங்களில் வந்து அவங்க கமிட் பண்ணல, நடிக்கிறத பெருசாக கமிட் பண்ணிக்க வேலை நிறுத்திட்டாங்கன்னு சொல்லலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த நிசப்தம் அப்படிங்கிற படம் வந்துச்சு, அதுவும் பெருசாக எடுபடலை. இப்போது இந்த நேரத்தில் நிச்சயமாக தான் உடல் எடையை கம்மி பண்ணி ஆகணும்னு கடுமையான உடற்பயிற்சியெலாம் செஞ்சு ஓரளவு கம்மி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ பழையபடி நம்ம நடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இரண்டு படங்களை வந்து ஒத்துருக்காங்க. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம நவீன் போலிஷெட்டி அப்படிங்கிற 25 வயது ஹீரோவுக்கு வந்து ஹீரோயினாக நம்ம அனுஷ்கா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா 25 வயது வாலிபனுக்கும் 40 வயது பெண்ணுக்கும் நடக்கிற காதல் கதை தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக பாகுபலி புகழ் பிரபாஸ் ஜோடியாக மீண்டும் அனுஷ்கா வந்து இந்த படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போயே கிரியேட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த காம்பினேஷன் அப்படி, பிரபாஸும் அனுஷ்காவும் ஏற்கனவே சேர்ந்த மிர்ச்சி பாகுபலி படங்கள்லாம் வந்து ஒரு அசரத்தனமான வெற்றி. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படங்களின் வெற்றிக்கு பிறகு மீண்டும் தமிழ் சினிமாவிலும் நம்ம அனுஷ்கா காலடி எடுத்து வைப்பாங்க. இங்கேயும் மீண்டும் லேடி சூப்பர்ஸாக உருவாகுவாங்க அப்படிங்கிறது 100% உறுதி. இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இது பெற்ற கருத்தை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.